வணக்கம் சென்னை நாட்டுக்கோழி வளர்ப்பு இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு பார்த்தீங்கன்னா நாங்கள் கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு கிளாஸ் போயிருந்தோம் ஒரு கவர்மெண்ட்ல வந்து ஃப்ரீயாக கண்டக்ட் பண்ண ஒரு ஒன் வீக் கிளாஸ் போயிருந்தோம் அதை ஃபர்ஸ்டே வந்து நாங்கள் சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி ஒரு ஒன் வீக் கிளாஸ் நடக்குது அப்படின்னு சொல்லும் நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்புறம் நிறைய பேர் நம்ம வந்து அங்கே மீட் பண்ணோம் நிறைய பேர் வந்து ஒன் வீக் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயங்கள்லாம் வந்து நம்ம கற்றுக்கிட்டோம் ஸோ வந்து ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இன்னுமே வந்து டெய்லியும் வந்து எங்க ஊரில் நடக்குமா எக்ஸாம்பிள் வந்து மதுரை நடக்குமா இல்லை திருச்சியில் நடக்குமா அப்படின்னு வந்து டெய்லியுமே வந்து கமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்கு ஸோ வந்து இது நான் ரிப்ளை பண்ணிகிட்டே இருக்கேன் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த வீடியோ அதாவது ஒரே ஒரு நம்பர் தாங்க மொத்தத்துக்கும் எல்லாம் விவசாயம் கால்நடை கோழி எல்லாத்துக்கும் வந்து மொத்தமா ஒரே ஒரு நம்பர் போதும் கிசான் அப்படின்ற நம்பர் இப்போ அந்த நம்பர் வந்து உங்களுக்கு கீழே நான் டிஸ்பிளேல கொடுக்குறேன் இப்போ இந்த கிசான் இந்த ஆர்கனைசேஷன் வந்து எப்படின்னா அந்த கவர்மெண்ட்டுக்கு கீழே வந்து ஒர்க் பண்ற ஒரு ஆர்கனைசேஷன் அவங்க வந்து விவசாயம் சார்ந்த எல்லா கேள்விக்கும் பதில் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் கால்நடை கால்நடையில் கோழி ஆடு மாடு வாத்து உங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ அதுக்கான எல்லா கால்நிலையிலையுமே வந்து அவங்க உங்களுக்கு என்னென்ன குவரிஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து நிவர்த்தி பண்ணுவாங்க இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் இப்போ ஒரு கோழி வளர்க்கணும்னு ஆசைப்பட்றீங்க இப்போ கோழி வளர்க்கணும் அதுக்கு நான் கிளாஸ் போனால் பெஸ்ட்டு அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு இந்த கிசான் அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணோம் கால் பண்ணால் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு கேட்பாங்க கேட்ட பிறகு உங்கள் அதாவது உங்கள் அருகாமையில் வந்து என்ன கேவி கே இருக்கு அப்படின்னு பார்த்து அவங்க வந்து அந்த கேவி கே நம்பரை உங்களுக்கு கொடுத்துருவாங்க நீங்கள் என்ன பண்ணணும் அந்த கேவி கேக்கு கால் பண்ணி எப்போ கிளாஸ் நடக்குது அப்புறம் வந்து டூ உங்களுக்கு உங்களோட சாய்ஸ் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து ஒரு ஒன் வீக் எனக்கு போதும் ஏன்னா வந்து எனக்கு நிறைய டைம் இல்லை எனக்கு ஒரு ஒன் வீக் கிளாஸ் நான் போனால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒன் வீக் கிளாஸ் இருக்கு இல்லை நான் வந்து ஃபுல்லாக இதை பண்ண போகிறேன் ஒரு சைட் பிஸ்னஸாகவே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக போட்டு ஸோ எனக்கு அதில் நிறைய கொஷின்ஸ் இருக்குது ஸோ நான் அதை வந்து கிளியர் பண்ணிக்கணும் இந்த மாதிரி கிளாஸஸ் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு மாதம் கிளாஸ் இருக்குது இந்த ஒரு மாதம் கிளாஸ் வந்து எப்படி இருக்குன்னா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் பே பண்ணி ஒரு மாதம் கிளாஸ் வந்து நீங்கள் கற்றுக்கலாம் அதாவது ப்ராக்டிக்கலாக அப்புறம் தியரட்டிக்கலாக எல்லாமே அவங்க கற்று தருவாங்க அது இல்லாமல் ஒரு எக்ஸாமும் வைப்பாங்க அந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் பேஸ்டு இருக்கும் இப்போ நீங்கள் நார்மலாக இப்போ இந்த ஒரு மாசம் கிளாஸ் முடிச்சுட்டீங்க கொஞ்சம் லோன் கூட நீங்கள் அப்ளை பண்ணணும்னா கூட இந்த சர்டிஃபிகேட்டை வச்சு இது வந்து ஒரு டோக்கன் மாதிரி ஓகே நீங்க வந்து கவர்மெண்ட்ல ஒரு இதை முடிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு லோன்ல வந்து கொஞ்சம் டக்குன்னு ஒரு ஸ்டெப் முன்னாடி போகிற மாதிரி உங்களுக்கு வந்து இந்த ஒரு சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் திங்காக இருக்கும் ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே இருக்குங்க ஸோ வந்து நீங்கள் திருச்சியில் இருக்கீங்களா இல்லை மதுரையில் இருக்கீங்களா இல்லை திருச்செந்தூரில் இருக்கீங்களா எந்த இடத்துல இருந்தாலும் இந்த ஒரே ஒரு நம்பர் இந்த கிசான்ற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்கள் மொத்த டீட்டெயில்ஸும் நீங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே கேட்டுடலாம் அதுக்கப்புறம் வந்து இது மூணு வகையாக அதாவது பார்த்தீங்கன்னா ஒன் டே கிளாஸ் இருக்குது டேஸ் கிளாஸ் இருக்கு அப்புறம் ஒன் வீக் கிளாஸ் இருக்கு ஒன் மந்த் கிளாஸ் இருக்கு ஒன் மந்த் கிளாஸ் டூ மந்த் கிளாஸ்லாம் வந்து பேயபிளாக இருக்கும் மித்த எல்லாமே இந்த ஒன் டே இந்த ஒன் வீக் எல்லாமே வந்து நார்மலாக ஃப்ரீயாக இருக்கும் இது எப்படி அவங்க வந்து உங்களுக்கு சொல்வாங்க அப்படின்னா இப்போ நீங்கள் கேட்குறீங்க இப்ப நார்மலா நீங்கள் மதுரையில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் வந்து கிசான் கால் பண்ணி கேவி கே நம்பர் வாங்கிட்டீங்க கேவி கேக்கும் காண்டாக்ட் பண்ணிட்டீங்க காண்டாக்ட் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் இல்லை த்ரீ மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் இந்த கிளாஸஸ்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க அதாவது எப்படின்னா இப்போ ஒரு கிளாஸ் வந்து ஒரு முப்பது பேர் அவங்களுக்கு தேவைப்படுவாங்க ஸோ முப்பது பேரும் வந்து சேர்ந்துட்டீங்க இப்போ உங்களை மாதிரி நிறைய பேர் வந்து கால் பண்ணி கேட்பாங்க இல்லையா அவங்க எல்லாரும் ஒரு முப்பது பேர் சேர்ந்த பிறகு அவங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து உங்களை வந்து ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி இன்னைக்கு கிளாஸ் இருக்கு நீங்கள் வாங்க இந்த இடத்துல கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஒன் வீக் டூ டேஸ் கிளாஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஃபுட்டு வந்து அவங்க தான் கொடுப்பாங்க இப்போ நான் வந்து சென்னையில் இங்கே நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்ததுன்னா அந்த ஒன் ஒன் கிளாஸில் வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க சென்னை ஆளுங்க மட்டும் இல்லைங்க ரொம்ப ஊர்ல வந்திருந்தாங்க அவங்களாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா தங்கிறதுக்குமே வந்து அவங்க வந்து இடம் கொடுத்தாங்க ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து ஸ்டே பண்ணாங்க எப்படின்னா காட்டு அந்த மாதிரி ஸ்டே பண்ணி எல்லாமே வந்து இவங்களே தான் ப்ரொவைட் பண்ணாங்க வந்து காலையில் நம்ம வந்துவிட்டோம் அப்படின்னா ஒம்போதரை மணிக்கு ஷார்ப்பாக கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க ஸோ ஷா ஸ்டார்ட் பண்ணிவிட்டால் ஒரு பிரேக் இருக்கும் அப்புறம் ஒரு லன்ச் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு பிரேக் இருக்கும் அப்புறம் ஈவினிங் வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டி போல் முடிஞ்சிடும் அதுக்கப்புறமா வந்து அவங்க வந்து நீங்கள் இப்போ சில பேர் தங்குறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு பாசஸ் மாதிரி ரெடி பண்ணி அவங்க வந்து ஸ்டே பண்ண வைப்பாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி ருபீஸும் என்னமோ தான் சார்ஜ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து இந்த இப்போ ஒரு ஒன் வீக் கிளாஸ் போகிறீங்க அப்படின்னா இந்த ஒன் வீக்லேயுமே வந்து ப்ராக்டிக்கலாக அவங்க இப்போ நம்மளோட இப்போ கே இப்போ காட்டுப்பாக்கம் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி கோழி வச்சுருக்காங்க என்னென்ன மாதிரி வந்து வளர்க்கணும் ஸோ வந்து எது பெஸ்ட் வே அப்படின்றத ஒரு கிளாஸ் மாதிரி எடுப்பாங்க ஒரு நாள் கூட்டிகிட்டு போவாங்க கூட்டிட்டு போயிட்டு எப்படி இருக்குது என்னென்னலாம் பண்ணலாம் நீங்கள் சின்னதாக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத மொத்த டீட்டெயில்ஸ்ன்னு சொல்லிவிடுவாங்க அதே மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக பேங்க் டீட்டெயில்ஸ் இருக்கும் இப்போ வந்து பேங்க்கில் நீங்கள் வந்து போய் எப்படி வந்து லோன் கேட்கணும் ஸோ என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் அவங்க கேட்பாங்க எவ்வளோ சீக்கிரம் வந்து லோன் வந்து ஃபஸ்ட்டு அதாவது வந்து கொஞ்சம் சீக்கிரமாக கிடைக்கிறதுக்கு வந்து என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கணும் அதை வந்து எப்படி கொண்டு போய் அணுகணும் அப்படின்ற எல்லா டீடைலும் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஒரு பேங்க் மேனேஜரே வந்து எடுப்பாங்க ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கிளாஸ் நீங்கள் போனீங்க அப்படின்னா ஏன்னா வந்து இப்போ நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க எனக்கு ஒரு சின்னதாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது இது எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் என்னென்ன மாதிரி ஐடியாஸ் வந்து முதல்ல தேவை அப்படின்ற மாதிரி நிறைய கேட்டுகிட்டே இருக்கீங்க ஸோ நீங்கள் இந்த கிளாஸ் போனீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நாங்கள் இந்த ஒன் வீக் கிளாஸ் போனால் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் எங்களுக்குமே ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க லாஸ்ட்டாக ஒரு எக்ஸாம் மாதிரி வச்சு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்னென்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ